Welcome friends, இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற மாதிரி சூப்பரான வீடியோ எப்படி கிரியேட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். உங்க மொபைல்ல வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ற கைன்மாஸ்டர் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரியேட் நியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல 9:16 ரேஷியோ இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மீடியா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேக்ரவுண்டு வீடியோ லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிக்கை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண தெரிலனா அதுக்கு நான் தனியாக ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பிக்கை செலக்ட் பண்ண மாட்டே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த கீழே பார்த்தீங்கன்னா கீழே ரொம்பவும் கீழே டச் ஆகக்கூடாது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணி ஆப் சைஸ்னால் கீழே வரையும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் சைஸ்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இது அந்த ஃபோட்டோவோட டைம் பீரியட்ஸும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேசுரேஷன் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், பிளெண்டிங் பிளாக் கலரு. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பேக்கில் வந்துட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்து டிக்கைக்கான கொடுத்துட்டு அந்த வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலே நம்ம ஃபோட்டோ மேலே வந்து அது வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர்னு இருக்கும், ஸோ ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ண தெரிலனா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அது பக்கம் பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த கைன்மாஸ்டர் அட்ரஸ் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இதுலேயும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரிலனா அதுக்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மெட்டீரியல் எல்லாம் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் இந்த ஸ்மோக் எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 4வது எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு இதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து கார்னரில் அந்த ஸ்மோக்கோட வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னரில் செட் பண்ணிட்டு இதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரி ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அது கரெக்டாக அந்த ஸ்மோக் எஃபெக்டில் அதுக்கு பக்கம் செட் ஆகிக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து ஆடியோ செலக்ட் பண்ணோம். நீங்கள் எந்த ஆடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோவை எல்லாம் நம்ம செலக்ட் பண்ண வாட்டி இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் வீடியோலாம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து அதோடைய ஸ்டேச்சுரேஷனும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த லைட்டிங் வீடியோவும் உங்களுக்கு தேவைன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டேச்சுரேஷனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் வந்து ஸ்டேச்சுரேஷன்லாம் எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக ப்ளே ஆகுது. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இது உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். ஸோ அதில் மட்டும் 60 கொடுத்துருங்க, அப்போ தான் வீடியோ வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வீடியோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.